அன்னைக்கு நம்ம கேமராமேன் வந்து எல்லா யூடியூபர்ஸும் ஃபாரின் போறாங்க, அதான் கெத்த அப்படின்றான். டேய் நம்ம ஊரே நிறைய அடா இருக்கேடா, நீங்க என்ன பண்ணுங்க தெரியாது, நான் எங்கேயாச்சும் போய் ஆகணும்ன்றான். சரின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்து நீ கண்ணை மூடிக்கிட்டு இதுல எங்க தொட்டாலுமே நான் அங்க கூட்டிட்டு போறேன்னு, அவனும் கண்ணை மூடிக்கிட்டு நேரா போய் மணாலே ஏத்துறான். ஓ, நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்கியா, சரி டக்கு டக்குன்னு பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ஆட்டோல ஏறி நேரா சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா ரெண்டு டெல்லி ஃபிளைட் இருந்துச்சு, எது முதல்ல கிளம்புமோ அதுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நேரா ஃபிளைட் உள்ள ஏறியாச்சு. ஃபிளைட் உள்ள ஏறிட்டு பக்கவா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு நான் உட்காந்துட்டேன். டேய் சீட் பெல்ட் போடுறா அப்படின்னு கேமராமேன் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அடுத்த 5 நிமிஷத்துல ஃபிளைட் எடுத்துட்டாங்க. ஃபிளைட் கொண்டாரு பறக்கிறப்ப பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்ல இருந்து ஆல்ரெடி புளி சாதம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், என்ன வாசம்ப்பா, அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கேமராமேனுக்கு கொஞ்சம் சாப்பிடறானா. நோ, ஃபிளைட்ல சாப்பாடு கொடுப்பாங்கன்றான், அதெல்லாம் கிடையாது, இதுதான் இன்னைக்கு சாப்பிடணும்னா அவனும் சாப்பிட்டு அவனுக்கு டேஸ்ட் புடிச்சு போயிடுச்சுப்பா. 3 மணி நேரம் தான், சல்லனு ஏத்தி சல்லன்னு டெல்லியில இறக்கி விட்டாங்க. ஃபிளைட்டை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. டெல்லியில இருந்து ஒரு ஓலோ பஸ் பிடிச்சி நேரம் மணாலிக்கு வந்து இறங்கியாச்சு. மணாலியில இறங்கினோட கோல்டு எப்பா தாங்க முடியல சாமி, நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மணாலி வந்திருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.